பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடிய நேற்று என்ப நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாகி விரும்புகிற காரியம் ரோமர் 12:12 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வசனத்தில் 3 காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். என்ன நம்பிக்கை அது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வருகையாக இந்த பூமியிலே சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்கு பிரியமாய் நடந்தவர்களை அவர் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளப் போகிறார். ஹல்லேலூயா. கண்பான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையில நீங்களும் நானும் சந்தோஷப்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். 2 பாருங்க, அந்த வசனத்துல உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். யோவான் 16:33 பிற்பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் கலங்காதையுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லிக்கத்தை சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு. லூக்கா 9:13 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கெடுவன். ஐயா, உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாருக்கும் உபத்திரவம் வரலாம், பாடுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம். பொறுமையாயிருங்கள். அதைத்தான் கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். 1 பேதுரு 5:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் உங்களையும் என்னையும் நம்மையும் அவர் உயர்த்த விரும்புகிறார். ஆகையால் நீங்களும் நானும் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்க அழைக்கப்படுகிறோம். அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவனானபடியினால் உங்களுடைய என்னுடைய நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். பொறுமையோடு காத்திருப்போம். உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவையின் வாழ்க்கையின் அனுபவங்களை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்ல நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்படி செல்வோமையானா மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு உண்டு என்பதை நம்ம மறந்து விட வேண்டாம். உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க வேதம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. இறுதியாக ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் தரித்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு அருமையாக சீடரிடத்தில் பேசுகிறார். மத்தேயு 26:40 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி அன்பான குடும்பங்களை, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? இன்னும் நேர்த்தியாக பவுல் 1 தெசலோனிக்கர் 5:17 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு அறிவுரை கொடுக்கிறார். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க, அவரை நோக்கி பார்க்க, அவரோடு கூட பேச அழைக்கப்படுகிறோம். செய்வோமையானா உங்களுக்கு எனக்கு அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மோடு கூட இடைபட்டு இருக்கிறார், நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம அர்ப்பணிக்கிற வேளையில் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். கண்களை மூடுவோமா, ஜபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் வேளையில் உம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவரீ தருகிற இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களப்பா, நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீங்களே ஆண்டப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தில் உறுதியாய் தருத்திருங்கள்ன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவைகளில் நிலைத்திருந்து ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க தருகிறபடினால் நன்றி. இயேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.